அக்னிபத் திட்டத்தின் கீழ் 4 ஆண்டு காலத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் இராணுவத்திற்கு வீரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. இராணுவத்தில் ஒப்பந்த முறையிலான வேலைவாய்ப்பு கூடாது எனவும் இத்திட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் எனவும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இந்நிலையில் பீகாரில் முக்கிய நெடுஞ்சாலையில் இளைஞர்கள் டயர்களை எரித்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது ஏற்பட்ட வன்முறையில் பாஜக அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டது. பீகாரின் பாபுவா ரோடு ரயில் நிலையத்தில் போராட்டக்காரர்கள் இன்டர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் மீது கற்களை வீசி தீ வைத்தனர். மத்திய பிரதேசத்தில் குவாலியர் ரயில் நிலையத்தை வன்முறையாளர்கள் சூறையாடியதுடன் ரயில்கள் மீது தாக்குதல் நடத்தினர். ரயில் மறியல் போராட்டங்கள் காரணமாக 40 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் 80க்கும் மேற்பட்ட ரயில்கள் தாமதமாக சென்றனர். உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹரியானாவில் வாகனங்களை தீ வைத்து எரித்தனர். இதனை தடுக்க முயன்ற 15 போலீசாருக்கு காயம் ஏற்பட்டது. அக்னிபத் திட்டம் குறித்த வதந்திகளுக்கு விளக்கம் அளித்துள்ள மத்திய அரசு பணியில் சேரும் இளைஞர்களுக்கு நிச்சயமில்லாத எதிர்காலம் என்ற புகாரை மறுத்துள்ளது. அக்னி வீரர்களின் 4 ஆண்டுகால இராணுவ பணி முடிவடைந்த பின்னர் அவர்களின் எதிர்காலம் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன், 12ஆம் வகுப்புக்கு சமமான சான்றிதழ் ஆகியவற்றுடன் மத்திய ஆயுத காவல்படை மற்றும் மாநில காவல்துறை வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மத்திய அரசு நேற்று இரவு வெளியிட்ட அறிவிப்பில் கடந்த 2 ஆண்டுகளில் ஆட்சேர்ப்பு பணிகளை மேற்கொள்ள முடியாததால் நடப்பாண்டில் மட்டும் வயது வரம்பு 23ஆக உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.